இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது மாசா ஸ்பைஸ். மனம் மாறா அசல் தரத்தில் உங்கள் சுவை கூட்ட வருகிறது மாசா ஸ்பைஸ். இப்போது ஷாப்பியிலும் கிடைக்கிறது மாசா ஸ்பைஸ். மாசா ஸ்பைஸ், ஸ்பைஸ் தி ரைட் வே. வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். ஹரிரயாவை முன்னிட்டு எஸ்ஓபி நடைமுறைகளில் சில தளர்வுகள் வழங்கப்படலாம், பிரதமர் அறிவிப்பு. வரும் ஹரிரயா பெருநாளை முன்னிட்டு எண்டமிக் காலகட்டத்திற்கான எஸ்ஓபி நடைமுறைகள் அமலாக்கத்தில் சில தளர்வுகள் வழங்குவது குறித்து அரசாங்கம் பரிசீலனை செய்து வருவதாக பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சபே யாக்கூப் தெரிவித்துள்ளார். முகக்கவசம் அணிவது, மை சஜாத்ரா செயலி பயன்பாடு மற்றும் விமான நிலையத்தில் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளுக்கு கொரோனா பரிசோதனை போன்றவற்றில் சில தளர்வுகள் வழங்கும் சாத்தியம் குறித்து ஆராயப்பட்டு வருவதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்த தளர்வுகள் வழங்கப்படுவதால் அரசாங்கம் பின்னோக்கி செல்வதாக அர்த்தமாகாது, மாறாக அவ்வப்போது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எஸ்ஓபி தளர்வுகளையும் பரிசீலிக்க வேண்டியுள்ளது என்று பிரதமர் இஸ்மாயில் சபே யாக்கூப் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கிற்கு 12 ஆண்டு சிறை தண்டனையை விதித்த நீதிபதி டத்தோ முகமத் நஸ்லான் முகமத் கசாலிக்கு எதிராக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் விசாரணை அறிக்கை திறந்துள்ளதாக அறிவிக்கப்பட்ட சில மணி நேரத்திலேயே கும்பல் ஒன்று விசாரணை முடியும் வரையில் அவரை விடுப்பில் செல்லுமாறு கோரிக்கை விடுத்துள்ளது. தங்களை சகாபாத் யூலுல் அம்ரி மலேசியா என்று கூறிக்கொண்ட அந்த கும்பல் இன்று புத்ராஜயாவில் உள்ள மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமையகத்தின் முன் திரண்டு நீதிபதி முகமத் நஸ்லானுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளது. மலேசியாவில் அகதிகளாக தற்காலிகமாக அடைக்கலம் புகுந்துள்ள ரோஹிங்கியா மக்களை குடிநுழைவு தடுப்பு முகாமில் அடைத்து அவர்களுக்கு உணவளித்து பல ஆண்டு காலமாக கண்காணித்து வருவதை காட்டிலும் அவர்கள் தங்கள் நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்படும் வரை அல்லது மூன்றாம் உலக நாடுகள் அவர்களை ஏற்றுக்கொள்ளும் வரையில் அவர்கள் மலேசியாவில் வேலை செய்வதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என்று முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் டாக்டர் ஜைத் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். நாட்டில் பல்வேறு துறைகளில் நிலவி வரும் தொழிலாளர் பற்றாக்குறைக்கு ரோஹிங்கியா அகதிகளை பயன்படுத்திக் கொள்ள அரசாங்கம் அனுமதி அளிக்க வேண்டும். இதன் மூலம் வருடக்கணக்கில் அவர்களை தங்க வைத்து அதற்கான செலவினத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் அரசாங்கத்திற்கு ஏற்படாது என்று ஜைத் இப்ராஹிம் ஆலோசனை கூறினார். அதேவேளையில் ரோஹிங்கியா அகதிகள் தடுப்பு முகாமை விட்டு தப்பியது ஏமாற்றம் அளிக்கிறது என்ற உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ ஹம்சா ஜைனுதீன் கூறியிருப்பது தொடர்பிலும் ஜைத் இப்ராஹிம் எதிர்வினை ஆற்றினார். தடுப்பு முகாமில் ரோஹிங்கியா அகதிகள் 2 ஆண்டுகள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது அவர்களை நல்ல முறையில் கவனித்திருந்தால் அவர்கள் ஏன் கம்பி நீட்டப் போகிறார்கள் என்று ஜைத் இப்ராஹிம் கேள்வி எழுப்பினார். கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ட்ஸ் ஜலான் துன் சம்பந்தன் 4 உணவகம் என்ற போர்வையில் இரவு கேளிக்கை மையத்தையும் இன்னிசை விடுதியையும் நடத்தி வந்த அதன் உரிமையாளரின் திரைமறைவு வேலை போலீசார் மேற்கொண்ட அதிரடி சோதனையின் மூலம் அம்பலமானதாக பிரிக்ஃபீல்ட்ஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் அமி ஹிசாம் அப்துல் ஷுகூர் தெரிவித்துள்ளார். இன்று சனிக்கிழமை அதிகாலையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனையில் அதன் நடத்துனரான 39 வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டார். உணவகத்தின் உட்புற பகுதியில் சோதனையிட்ட போது 8 வாடிக்கையாளர்களும் 2 பணியாளர்களும் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதாக அமி ஹிசாம் அப்துல் ஷுகூர் குறிப்பிட்டுள்ளார். இச்சம்பவத்தில் வர்த்தக ரசீதுகள், மிக்சர் சாதனம், கணினி உட்பட பல பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக இன்று வெளியிடப்பட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் வழக்கில் சிங்கப்பூரில் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டு வரும் புதன்கிழமை தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படவிருக்கும் ஒரு மலேசிய பிரஜையான நாகேந்திரன் கே தர்மலிங்கத்தின் தண்டனை நிறைவேற்றத்தை ஆட்சேபித்து மாயிகாவும் அரசாங்க சார்பற்ற அமைப்பும் இரு வெவ்வேறு நடவடிக்கையின் வாயிலாக தங்கள் ஆட்சேபத்தை தெரிவித்துள்ளன. கோலாலம்பூர் ஜலான் துன் ரசாக்கில் உள்ள சிங்கப்பூர் தூதரகத்தின் முன் குழுமிய மாயிகா இளைஞர் பிரிவும் தூக்கு தண்டனை எதிர்ப்பு அமைப்பான அட்வான் அமைப்பும் தங்கள் ஆட்சேபத்தை பதிவு செய்தன. மூளை வளர்ச்சி குன்றியவரான ஈப்போவைச் சேர்ந்த நாகேந்திரனுக்கு
தூக்கு தண்டனை விதிப்பது ஏற்புடைய செயல் அல்ல என்றும் அது உலக தரநிலை கோட்பாட்டிற்கு முரணானது என்றும் 100க்கும் மேற்பட்ட மாயுகா இளையோர்களுடன் மாயுகா தகவல் பிரிவு தலைவர் ஆர் திலாலன் தமது ஆட்சேபத்தை தெரிவித்துள்ளார். சபாவை தளமாக கொண்ட வாரிசான் கட்சி வரும் 15வது பொது தேர்தலில் தீபகற்ப மலேசியாவில் சில நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் என்று அக்கட்சியின் தலைவர் டத்தஸ்ரீ முகமது ஷஃபி அப்டால் தெரிவித்துள்ளார். வாரிசான் கட்சி மற்ற கட்சிகளுடன் இணைந்து போட்டியிடும் ஆற்றலை பெறுவதற்கு பரிச்சார்த்தமாக கடந்த ஜகூர் தேர்தலில் போட்டியிட்ட பின்னர் பொது தேர்தலிலும் போட்டியிட வேண்டும் என்று கட்சி முடிவெடுத்திருப்பதாக சபா முன்னாள் முதலமைச்சருமான ஷஃபி அப்டால் தெரிவித்துள்ளார். தீபகற்ப மலேசியாவில் வெற்றி பெறக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளை தற்போது வாரிசான் அடையாளம் கண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா தாக்கம் மிகுந்திருந்த காலகட்டத்தில் அரசாங்கத்தின் முதன்மை செயலியாக விளங்கிய மை சஜாத்ரா பயன்பாடு நிறுத்தப்பட வேண்டும் என்று கோத்தாகினபாலு எம்பி ச்வான் ஃபுங்ஹின் இன்று அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டார். மை சஜாத்ரா செயலியின் உள்ளடக்கத்தில் உள்ள மக்களின் தனிப்பட்ட விவரங்கள் மீதான தரவுகள் பாதுகாப்பாக உள்ளன என்று அரசாங்கம் உத்தரவாதம் அளித்த போதிலும் எந்தவொரு நிபந்தனையும் இன்றி மை சஜாத்ரா செயலியை மேம்படுத்தும் குத்தகையை என்ட்ரோமா மலேசியா நிறுவனத்திற்கு வழங்கப்போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. எனவே அதன் பாதுகாப்பு அம்சங்கள் கேள்விக்குறியாகும் நிலை ஏற்படலாம் என்று ச்வான் ஃபுங்ஹின் அச்சம் தெரிவித்துள்ளார். மலேசியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையில் நேரடி விமான சேவை விரைவில் தொடங்கும் என்று ரஷ்யாவிற்கான மலேசிய தூதர் டத்தோ பாலச்சந்திரன் தர்மன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ரஷ்யா தலைநகர் மாஸ்கோ அல்லது செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் மற்றும் கோலாலம்பூருக்கு இடையில் ரஷ்யாவின் முதன்மை விமான நிறுவனமான ஏரோஃப்ளோட் தனது விமான சேவையை தொடங்கும் சாத்தியம் உள்ளது என்று மாஸ்கோவில் அளித்த சிறப்பு பேட்டியில் பாலச்சந்திரன் தர்மன் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மலேசியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே நேரடி விமான சேவை உட்பட பொருளாதாரம், அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் கலாச்சார ஒத்துழைப்பு குறித்து இரு நாடுகளின் கூட்டு ஆணையத்தில் விவாதிக்கப்பட்டு வருவதாக பாலச்சந்திரன் தர்மன் தெரிவித்துள்ளார். அதே வேளையில் ரஷ்யாவிற்கு மின்னியல் மென்பொருட்கள் விற்பனை செய்யப்படுவது தொடர்பிலும் மலேசியா பரிசீலனை செய்து வருவதாக பாலச்சந்திரன் தர்மன் குறிப்பிட்டுள்ளார். பேராக் மாநிலத்தில் ஸ்ரீ இஸ்கண்டாரில் அனைத்துலக விமான நிலையம் நிர்மாணிக்கப்படுவதற்கு ஒதுக்கப்பட்ட காலி நிலம் தனியார் நிறுவனத்திற்கு விற்கப்பட்டு விட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் விசாரணைக்கு ஒத்துழைக்க தயாராக இருப்பதாக பேராக் மாநில முன்னாள் மந்திரி விசார் டத்தஸ்ரீ அகமத் ஃபைசால் அசூமு தெரிவித்துள்ளார். இதில் மறைப்பதற்கு ஒன்றுமில்லை. அந்த நிலம் தனியாருக்கு விற்கப்பட்டதாக கூறப்படுவது தொடர்பில் உண்மையை கண்டறிவதற்கு ஊழல் தடுப்பு ஆணையத்தின் விசாரணைக்கு உட்பட தயாராக இருப்பதாக இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சருமான ஃபைசால் குறிப்பிட்டுள்ளார். வரும் ஹரிரயா பெருநாளின் போது நாட்டின் முதன்மை நெடுஞ்சாலைகளில் 20 லட்சம் வாகனங்கள் பயன்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக பிளாஸ் மலேசியா பெர்ஹாட் அறிவித்துள்ளது. வாகன ஓட்டிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன்னதாக தங்கள் பயணம் தொடர்பான ஏற்பாடுகளை திட்டமிட்டு மேற்கொள்ளுமாறு பிளாஸ் நிறுவனத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி ஜக்காரியா அகமத் சஃபிடி தெரிவித்துள்ளார். கொரோனா பரவல் காரணமாக 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஹரிரயாவிற்கு மக்கள் தங்கள் கிராமங்களுக்கு திரும்புவதால் தேவையான ஏற்பாடுகளை முன்கூட்டியே செய்து கொள்ளுமாறு ஜக்காரியா அகமத் சஃபிடி கேட்டுக்கொண்டுள்ளார். மலேசியா ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான MH-26-7 விமானம் கோத்தகினபாலுவிலிருந்து கோலாலம்பூருக்கான பயணத்தின் போது பாதி வழியில் திரும்பி மீண்டும் கோத்தகினபாலு விமான நிலையத்திற்கே திரும்பிய சம்பவம் குறித்து பயணியும் முன்னாள் செய்தியாளருமான சிவபாலன் கேள்வி எழுப்பியுள்ளார். விமானம் பாதியிலேயே திருப்பப்படும் போது அதுகுறித்து உடனடியாக பயணிகளுக்கு அறிவிப்பு செய்யப்பட வேண்டும். காரணம், பணம் செலுத்தி விமான பயணத்தை மேற்கொள்ளும் பயணிகளுக்கு அந்த நேரத்தில் என்ன நடந்தது என்பது தொடர்பான முக்கிய தகவலை வழங்குவதற்கு
அமைப்பதற்கு விமான நிறுவனம் கடமைப்பட்டுள்ளது. ஆனால் பிரச்சினை தீர்க்கப்பட்டு விமானம் கொத்தகினபாலு விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்ட பின்னரே விமானம் பாதி வழியிலேயே திருப்பப்பட்டுவிட்ட விவரத்தை விமானி அறிவித்த பின்னரே பயணிகள் அறிய முடிந்ததாக சிவபாலன் குறிப்பிட்டுள்ளார். நேற்று மாலை 4:30 அளவில் கொத்தகினபாலுவில் இருந்து கோலாலம்பூருக்கு சென்ற MH-26/7 விமானத்தில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக சிவபாலன் குறிப்பிட்டார். கோலாலம்பூர் டூத்தாமாஸ் பெர்சியாரான் டூத்தாமாஸில் உள்ள கியாராமாஸ் தேசிய பள்ளிக்கூடம் முன்புறம் அந்நிய நாட்டு மாணவியை அச்சுறுத்தியதுடன் ஒரு தடியால் அவர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் இரண்டாவது நபரும் பிடிபட்டார் என்று செந்தூல் மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் பே எங்லாய் தெரிவித்துள்ளார். 34 அந்த இரண்டாவது நபர் இன்று காலை 11:20 அளவில் கெப்போங் ஜின்ஜாங் உத்தாரா வீடமைப்பு திட்டத்தின் அருகில் உள்ள தமான் பெருங்கினில் கைது செய்யப்பட்டதாக பே எங்லாய் குறிப்பிட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் நேற்று ஓர் ஆடவர் கைது செய்யப்பட்ட வேளையில் இரண்டாவது நபரும் பிடிபட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த வியாழக்கிழமை இரவில் 21 மாணவியும் அவரின் தோழியும் நடந்து சென்று கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் அவர்களுக்கு தொல்லை கொடுத்துள்ளனர். ஆனால் அவர்களை விட்டு அவ்விருவரும் நகர்ந்து சென்ற போது மோட்டார் சைக்கிளில் வந்த இரு நபர்களும் அந்த மாணவியை தடியால் அடித்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டதாக போலீஸ் புகார் செய்யப்பட்டுள்ளது என்று பே எங்லாய் குறிப்பிட்டுள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது மாசா ஸ்பைஸ். மனம் மாறா அசல் தரத்தில் உங்கள் சுவை கூட்ட வருகிறது மாசா ஸ்பைஸ். இப்போது ஷாப்பியிலும் கிடைக்கிறது மாசா ஸ்பைஸ். மாசா ஸ்பைஸ், ஸ்பைஸ் தி ரைட் வே. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.